சீர் தூக்கி பார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு வார்த்தை இந்த நாளில் தந்திருக்கிறார். சீர் தூக்கி பார். சீர் தூக்கி பார்ப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சாதாரணமாக கையில் ஒரு 100 ரூபாய் வைத்திருக்கிறோம், காய்கறி கடைக்கு போயிருக்கிறோம், காய் வாங்குகிறோம், வாங்கிட்டு பார்ப்போம்ல, அதை கையில் இவ்வளோ காசு இருந்தது, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன், மீதி இவ்வளவு இருக்குது. அதே போல் செலவுகளையும் கூட நம்ம சீர் தூக்கி பார்ப்போம். இது வீட்டுக்கு வந்துட்டு சில நேரம் யோசிப்போம், இதெல்லாம் வாங்கியிருக்கேன், சரி இதை வாங்காமல் இருந்திருக்கலாமே, இதை விட்டுருக்கலாமே, இல்லை இது ஒன்று வாங்கியிருக்கலாமே என்று சீர் தூக்கி பார்க்கும்போது சில காரியங்களை கண்டுபிடிக்கிறோம். வாழ்க்கையில் இப்படி சின்ன விஷயத்திலிருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் சீர் தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சமையலாக இருக்கட்டும், அதை செய்து முடித்து ருசி பார்க்குறோம். எதுக்கு பார்க்குறோம்? நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா, எல்லோரும் சாப்பிடுவாங்களா, எப்படி என்பதற்காக நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது கூட சில காரியங்களை கண்டுபிடிக்கிறோம், சில காரியங்களை செய்கிறோம், சிலது செய்ய முடியாது, அதை அட்ஜஸ்ட் பண்ணுகிறோம். அப்போது எல்லா காரியத்திலையும் சீர் தூக்கி பார்க்க வேண்டும். இன்று வாழ்க்கையில் சில காரியங்களை சீர் தூக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அவ்வப்போது செய்ய வேண்டும். அதில் ஒரு வருஷத்தின் இறுதி பகுதி என்று பார்க்கும்போது அப்படி வருகிற நேரத்தில் நிச்சயமாக இந்த ஒரு வருஷம் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கிறேன், எப்படி எப்படி நடந்திருக்கிறேன், என்ன செய்திருக்கிறேன் என்பதை நிச்சயமாக பார்க்க வேண்டும். சீர் தூக்கி பார்ப்பது என்பது நன்றாய் கவனத்தில் கொள்ளுவது, கருத்தில் கொள்ளுவது, அந்த நல்ல கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது, எப்படி என்ன செய்திருக்கிறேன், எப்படி நடந்திருக்கிறேன், என்ன பேசியிருக்கிறேன் என்பது போல. இன்றைக்கு நாம் நடை அல்ல வழிகளை சீர் தூக்கி பார்க்கிற ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். முதலாவதாக எடுத்துக்கொள்ளுவோம் நீதிமொழிகள் 4:26 நாம் இப்படி படிக்கிறோம். நீதிமொழிகள் 4:26. உன் கால் நடையை சீர் தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலை வரப்பட்டிருப்பதாக என்று நாம் படிக்கிறோம். இப்போ நாம் நடக்கிற நம்முடைய கால் நடைகள், நம்முடைய வழி, இதை நாம் சீர் தூக்கி பார்க்க வேண்டும். அப்படின்னா எந்த வழியில் நடக்கிறோம், எந்த பாதையில் செல்லுகிறோம், எப்படி நடக்கிறோம் என்பதை நாம் சீர் தூக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை தான் நாம் நீதிமொழிகள் 4:26 படிக்கிறோம். நாம் சீர் தூக்கி பார்க்க வேண்டும். சரி, நாம் பார்த்தா என்ன, பார்க்காட்டா என்ன, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் என்று நினைப்பதற்கு நமக்கு இடமில்லை. ஏனென்றால் நீதிமொழிகள் 5:21 நாம் இப்படி படிக்கிறோம். நீதிமொழிகள் 5:21 பார்த்தால், மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர் தூக்கி பார்க்கிறார். அப்போ நாம ஏன் சீர் தூக்கி பார்க்க வேண்டும்? நம்முடைய வழியை கர்த்தர் சீர் தூக்கி பார்க்கிறாராம். அப்போ நம்முடைய காரியத்தை அவரே சீர் தூக்கி பார்க்கும்போது நாம் அதற்கு முன்பாக எவ்வளவு சீர் தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் நாம் சீர் தூக்கி பார்த்தா அதை சரி பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட தான் உதவி கேட்டு நம்ம செய்ய போகிறோம், அதை சீர்படுத்தலாம், நேர்படுத்தலாம், செம்மைப்படுத்தலாம், நமக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் அவர் சீர் தூக்கி பார்க்கிற நேரத்தில் அவர் என்ன செய்வார்? பல நேரங்களில் அது நமக்கு தண்டனையை தருகிற நேரமாக அமைந்து விடக்கூடும். எனவேதான் கர்த்தர் நம்முடைய வழியை சீர் தூக்கி பார்த்து ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நாம் நம்முடைய வழியை சீர் தூக்கி பார்க்க வேண்டும். அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை. எனவே நம்முடைய அது மட்டும் அவர் சீர் தூக்கி பார்த்து விடுகிறார், தண்டனை அளிக்கிறார் என்று சொல்லுகிறேன், பலன் அளிக்கிறார் மொத்தத்தில். அதை நாம் படிக்கிறோம் எரேமியா 32:19 நாம் இப்படி படிக்கிறோம். எரேமியா 32:10, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். யாரு? கர்த்தர் அப்படி இருக்கிறார். அவனவனுக்கு அவனவனுடைய கிரியையின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. அவர் இப்ப சீர் தூக்கி பார்க்கறது சும்மா அல்ல, அவர் பலன் அளிக்கும்படி அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. எனவே தான் அவர் நம்முடைய வழிகளை சீர் தூக்கி பார்க்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு
ஒரு செட்டான வழிகளை குறித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையை சீராக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். முதலாவது நல்ல வழியா பொல்லாத வழியா, நல்ல வழியா பொல்லாத வழியா, நம்முடைய வழி எப்படி இருக்கிறது, நல்ல வழியில நம்ம போகிறோமா பொல்லாத வழியில நம்முடைய கால்கள் போகிறதா. எரேமியா 6:16 நாம் படிக்கிறோம். இந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாமா யாராவது? எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படி சொன்னாலும் நான் அதை கேட்கவில்லை, கேட்க மாட்டோம் என்கிறார்கள் என்று நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் செல்லுகிற வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் நடக்க வேண்டும். பூர்வ பாதைகள், நல்ல வழிகள் என்று இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். பூர்வ பாதை என்று நம்ம பார்த்தோம்னா பூர்வ நாட்கள், பூர்வ பிதாக்கள் நடந்த பாதை, பூர்வ நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை, தேவன் ஆதி காலம் முதலே செய்து வருகிற காரியங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட சபைகளுக்கு சொல்லும் போது ஆதியில் செய்த கிரியையை விட்டாய், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்போ அந்த ஆதி, அந்த பூர்வ நாட்களின் ஒரு நிலை, பூர்வ நாட்களில் வழி, பூர்வ நாட்களின் கிரியைகள், இவற்றை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த பூர்வ பாதை எது என்று விசாரித்து நடக்க வேண்டும். நவீன காலத்தின் காரியங்கள் அநேகம் வந்து கொண்டே இருக்கும். அதாவது வஸ்திரத்திலானாலும் சரி, பேச்சிலானாலும் சரி, எந்த ஒரு செய்கிற காரியமானாலும் நவீன கால முறைகள் அநேகம் வந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பூர்வ நாட்களில் எப்படி செய்யப்பட்டது, பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த ஸ்திரீகள் எப்படி வாழ்ந்தார்கள், பூர்வ பிதாக்கள் நமக்கு முன்னாக எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள், ஒவ்வொரு செயலை செய்யும் போது அவர்கள் அதை எப்படி செய்தார்கள் என்பதை நீ கேட்டு விசாரி, நல்ல வழி எது என்று பார், அதிலே நட, அப்போது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனசு கலக்கத்தோட துக்கத்தோட பல நேரங்களில் ஐயோ எனக்கு இப்படி ஆயிருச்சே, இது இப்படி நடந்து விட்டது, இப்படி சம்பவித்து விட்டது, இப்படி செய்து விட்டேனே என்றெல்லாம் வேதனைப்படுகிறோமே, நமக்கு தான் ஆண்டவர் சொல்றார் பூர்வ நாட்களின் பூர்வ வழிகள், பூர்வ பாதைகள் எது என்று விசாரி. விசாரி எங்க போய் விசாரிக்கணும்? தேவன் நமக்கு அழகாக வேதாகமத்தை எழுதி நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். இதை வாசிக்கும் போதே அவருடைய அந்த அனாதிகால நோக்கம், ஆதி காலத்தில் மனிதனை எதற்காக அவர் உருவாக்கினார், எதற்காக ஒரு குடும்பத்தை உருவாக்கினார், எதற்காக இந்த ஒரு மனுஷனுக்குடைய ஒரு வாழ்க்கை கொடுத்து வாழும்படி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடலாம் வேதாகமத்தின் மூலமாக. அப்போ இந்த வழியை பார்த்து அதிலே நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்றைக்கு ஒரு நாள்ல எத்தனை முறை கர்த்தரை நாம துதிக்கிறோம், சரி எத்தனை முறைன்றதை விட்டுறோம், எவ்வளவு நேரம் நாம கர்த்தரை நினைக்கிறோம். ஆண்டவர் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவருக்கென்று நம்ம ஏற்படுத்தினாராம். ஆனா இப்போ நம்முடைய வாழ்க்கை முறைகள், மனுஷனுடைய காரியங்களை பார்க்கும்போது ஏதோ எல்லாவற்றையும் மனுஷன் தனக்காக உருவாக்கி கொண்டது போலவும், அவனுக்கு அப்படிதான் நினைப்போம், நான் படித்தேன், நான் உத்தியோகம் தேடினேன், வேலை கிடைத்தது, எனக்காக சம்பாதித்தேன், எனக்காக ஒரு குடும்பம், எனக்காக ஒரு வீடு, எனக்காக ஒரு தோட்டம், எனக்காக ஒரு வாகனம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி எனக்காக 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 என்று சுயநலமாய் வாழ ஆரம்பித்த காலம் இது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம் எத்தனை பேருடைய வாழ்க்கை இந்த நவீன கால பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் மிக வருத்தத்தோடு வேதனையோடு நம் மத்தியில் இருக்கிறாரா? தேவ பிள்ளைகள், அவருக்கென்று உருவாக்கப்பட்ட தேவ ஜனம், பூர்வ பாதை எதுவென்று விசாரித்து நல்ல வழியில் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு உண்மையாவே பிடிக்கும், அதை கூட சொல்றதை விட அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமா வருத்தத்தினாலும் பாரத்தினாலும் கவலையினாலும் நிறைந்து போயிருக்கிறது, எவ்வளவு
சம்பாதித்தாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு சாப்பிட்டாலும் சுகம் இல்லை, எவ்வளவு அனுபவித்தாலும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு காலம். பார்க்க பார்க்க இதை வாங்கிட்டா நல்லது, அதை செஞ்சிட்டா நல்லது. சகோதரிகளுக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய வீட்டிலும் சரி நம்முடைய சமையல் அறையிலும் முக்கியமாக எத்தனை வாங்கி கொண்டு வச்சாலும் இது ஒன்று இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் என்று நினைக்காதவர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டோம் என்று தான் நினைக்கிறேன். நமக்கு இப்படியே அந்த எண்ணங்கள் போகும்போது அது ஆண்டவர் சமூகத்தில் வைக்க வேண்டும். பூர்வ பாதையை நினைங்க, பூர்வ நாட்களில் எப்படி ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாமும் கூட ஆரம்ப நாட்கள் அப்படிதான், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கிறிஸ்துவின் அன்பு நம்மை நிரப்பி நெருக்கி ஏவுகிறதுனால அந்த அன்பினால் நிறைந்து வேறு எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு ருசி நமக்கு போகவே செய்யாது. எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் ஆண்டவர், ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவரோடு பேசுகிற நேரம், வேதம் வாசிக்கிறது, கூட்டங்கள் ஆராதனைக்கு ஓடி வருகிறது என்று தானே உள்ளம் துடித்தது. அதுதான் பூர்வ பாதை. ஹாலலூயா! இன்னைக்கு அந்த பூர்வ பாதையில் கடந்து வாருங்கள், திரும்ப வாருங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சண்டே கிறிஸ்டியன்ஸா மாறிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மாறி போனார்கள். இதுதான் நவீன கால பாதை. உங்களில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீர்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக? இன்னைக்கெல்லாம் ஆன்லைன்லயும் போகிறதுனால சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில இருந்தே ஆராதித்து விடுகிறார்கள். நாங்கள் ரெண்டு மூணு ஆராதனையில பங்கு பெற்றுறோம். எப்படி? ஆவியோடும் உண்மையோடும் தேவனுடைய சரீரமாகிய சபை அந்த அங்கங்களோடு சேர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்து ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு அவரவர் கை ஒரு இடத்துல, காலு ஒரு இடத்துல, அதுதானே சரீரம். கையும் காலும் எல்லாம் தானே சரீரம், சரீரத்தின் அவயவம். கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், நாமெல்லாம் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். அப்போ ஒரு விரல், ஒரு வீட்ல இருந்து வர ஒருவரை ஒரு விரல் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒருத்தர காலுன்னு வச்சுக்கோங்க, கைன்னு வச்சுக்கோங்க. இந்த அங்கங்கள் எல்லாம் ஆங்காங்கே கிடந்தால் அது ஒரு சரீரமாகுமா? நிச்சயமாய் ஆகாது. அந்த சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல ஒரே மனமாக சேரும்போதுதான் அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஒரு இடத்துல இருந்து அதை ஆராதிப்பதா மகிமையான அனுபவம். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா! ஒவ்வொருவருடைய செயல்பாடும் சபையில் அவசியமாய் இருக்கிறது, கர்த்தருக்கு அது தேவை. எனவே ஒன்றாய் நாம் கர்த்தரை வந்து ஆராதிக்கணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போதாது, மற்ற நாட்களிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். ஒரு பைபிள் ஸ்டடியா, உபவாச ஜபமா, விழிப்பு ஜபமா, எந்தெந்த கூட்டங்கள் வைத்திருக்கிறார்கள், வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். ஆதி காலங்களில் அப்படிதான், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நடந்து வருவார்கள். நீங்க கூட சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்க பெற்றோரோட உங்க தாத்தா பாட்டியோட வந்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஆனா இன்று இந்த நாட்களில் இந்த அனுபவங்கள் குறைந்து விட்டது. அன்று விளக்கு லைட் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி சரியாக கிடையாது, அவங்க ஒரு டார்ச் லைட்டோட விளக்குகளோட வருகிறது பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவோ வெளிச்சத்துக்கான வாய்ப்புகளை தந்திருக்கிறார், நம்முடைய எல்லாருக்கும் கரத்திலையும் தந்திருக்கிறார். தெருவில் ரோட்லெல்லாம் நல்ல வெளிச்சம், ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு அநேகருக்கு மனம் இல்லை. நவீன கால பாதையில் நடக்கிற தேவ பிள்ளைகளாக மாறிவிட்டோம். நம்ம பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏமா நின்னு பூர்வ பாதை எதுன்னு பாரு, ஓடுற நவீன கால பாதையில் ஓடாத, இது எனக்கு விருப்பம் இல்லை, மறுபடி பூர்வ பாதைக்கு கடந்து வா, கடந்து வா என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மறுபடி வருவோம், எதுலெல்லாம் விட்டுட்டோம், எங்கெல்லாம் விட்டுட்டோம். சில ஆவிக்குரிய காரியங்களை ரொம்ப வாஞ்சியா இருந்தோம், சேர்ந்து ஜெபிப்பது, சங்கிலி ஜெபங்கள், குழு ஜெபங்கள், இன்னும் பல காரியங்கள், ஓடி ஓடி வந்து ஜெபிப்பது, சுவிசேஷ ஊழியத்துக்கு சென்று ஊழியம் செய்வது, நமக்கு எல்லா வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கிறது. நாம் சேர்ந்து கொண்டு செய்ய வேண்டியதுதான் அந்த பூர்வ பாதைக்கு கடந்து வருவது. ஹாலலூயா, ஹாலலூயா! அந்த பூர்வ பாதைக்கு நேராக வரும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார், அந்த பாதையில கடந்து வருவோம். அதுதான் நல்ல வழி, நல்ல வழி. இப்போ நான் சொன்ன இந்த நவீன கால ஓட்டம் நல்ல வழி அல்ல, நல்ல வழி அல்ல. வாழ்க்கையின் காரியத்தில் ஆராதனை விஷயம் இவைகளிலும் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தைகளானாலும், நம்முடைய வஸ்திரம் ஆனாலும், நம்முடைய நடையானாலும், மற்றவர்களோடு சேர்ந்து பழகுகிற பழக்க வழக்கத்தின் அனுபவங்களானாலும், எல்லாவற்றிலேயும்
பூர்வ பாதையை விசாரித்து வரும்படி கத்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பிறந்தார், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் மாடல்ல ட்ரெஸ் எடுக்கணும், லேட்டஸ்ட் டிசைன்ல சாரி எடுக்கணும், இதுவரை என்கிட்ட இல்லாத அந்த சூப்பரான டார்க் கலர்ல சாரி எடுக்கணும். யாரெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் நவீன கால பாதை. ஒரு காலத்துல நினைச்சு பாருங்க, நீங்களாகட்டும், உங்க அம்மாவாகட்டும், உங்களுடையவர்களாகட்டும், உங்க வஸ்திரங்கள் எப்படி இருந்தது? ஆராதனைக்கு வரும்போதே, கூட்டங்களுக்கு வரும்போதுமே, மற்றபடியுமே ரொம்ப டார்க்கான கலர்ல வஸ்திரங்கள் கட்ட மாட்டாங்க. ஏன்னா அது வேண்டாம், எளிமையா பார்ப்பதற்கு நல்ல சிம்பிளா இருக்கட்டும்னு சொல்லி சிம்பிளா தான். அது கல்யாண வீடாகட்டும், ஆராதனையாகட்டும், ஜபங்களுக்கு வர்றதாகட்டும், வேற எங்கேயும் போறதாகட்டும், ஒரு எளிமையான முறையிலே வாழ்க்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? சில சொல்லுவீங்க, எங்க பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க, அவங்க எடுத்து தராங்கன்னு. பரவாயில்ல, நீங்க என்ன கட்டுறீங்களோ அதுதான் அவங்க உங்களுக்கு எடுத்து தருவாங்க. ஒன்று ரெண்டு தடவை அப்படி எடுத்து தந்து நீங்க கட்டாம வச்சிங்கன்னு அப்புறம் பார்ப்பாங்க, அம்மா கட்டுறதுக்காக தான் நான் சாரி எடுத்து கொடுக்குறேன், அதனால அம்மாவோ மாமியா அவங்க என்ன கட்டுவாங்களோ அது மாதிரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீங்க நினைக்கலாம். ஒருவேளை சிலர் என்ன உடுத்துற ட்ரெஸ்லயா வந்து போச்சுது, ட்ரெஸ்லயும் தான் வந்து போச்சுது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அங்கெல்லாம் என்ன அட்ராக்ஷனா, எது ரொம்ப கவர்ச்சியாக, எது இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஃபேஷன்ல வருதோ இதை நாம் தேடுவோமானால் இது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். அவங்க யாருக்காக லேட்டஸ்டா பண்றாங்க? எல்லாரும் விரும்புறதுக்காக, எல்லாரும் போறதுக்காக. அப்ப எல்லாரும் போற பாதையிலேயே நாம் போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பூர்வ பாதையை விசாரியுங்க, பூர்வ பாதையை கேளுங்க. ஒரு காலத்துல இப்படிப்பட்ட சில நல்ல தீர்மானங்களோட இருந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள மறுபடி வரும்படி கர்த்தருங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பூர்வ காலத்து சந்ததியை மறுபடி எழுப்ப தேவன் சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எழுப்புகிற சேனையிலே ஞானும் நீங்களும் அங்கத்தினர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம விடுபட்டு போயிடக்கூடாது, ஏன்னா காலம் கடைசி ஆயிருச்சு. ஆனா கர்த்தர் அவருக்கென்று ஒரு சேனையை, ஒரு பராக்கிரமம் செய்கிற ஒரு சேனையை, ஒரு தெபோராளை போல எழுந்து மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு செயல்கள் நடப்பிக்கிற ஒரு காலத்தை ஏற்படுத்ததான் நம்மை எல்லாம் அழைத்து கொண்டே இருக்கிறார். அதற்குள்ளாக தகுதிப்பட்டு வரும்படிக்கு நாம் ஆயத்தமாவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சு, நடை, உடை, பாவனை, செயல்கள் எல்லாம் அவர் வேத வசனம் காட்டுகிற, நமக்கு சொல்லி தந்திருக்கிற அந்த பூர்வ பாதையில இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத வழிகள் நமக்கு வேண்டாம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். எரேமியா 18:11 இப்படி நாம் ஒரு வசனத்தை படிக்கிறோம், அவனவன் தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தீங்கான, அந்த வசனத்தின் ஆரம்பம் அப்படிதான் ஆரம்பிக்குது, தீங்கான காரியங்கள் நமக்கு விரோதமாய் வராத படிக்கு பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ணிடணும், திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வழிகள் அல்லாத எல்லா வழிகளுமே பொல்லாத வழிகள் தான். அதுக்கு நடுவில் ஒரு வழி கிடையவே செய்யாது. ஒன்றில் நல்ல வழி, இல்லைன்னா பொல்லாத வழி. நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கோம்? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படி ஒரு வழியா போயிட்டே இருக்கிறேன். அப்படி ஒரு வழியுமே கிடையவே கிடையாது. நல்லா நினைச்சுக்கோங்க, ரெண்டே சாய்ஸ் தான், நல்ல வழி, பொல்லாத வழி. இன்றைக்கு நாம் எந்த வழியில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ரகசியமா ஆவியானுடைய உதவியோட அவரோட பேசி நம்ம வழியை கிளியர் பண்ணி நல்ல வழியிலே கடந்து செல்லுவோம். அடுத்ததாக நேர் வழி, கோணலான வழி. அடுத்து நமக்கு முன்பாக அந்த ரெண்டு வழி, நேர்வழி, கோணலான வழி. 2 நாளாகமும் 27:6 நாம் படிக்கிறோம், யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். 2 நாளாகமும் 27:6 யோதாம், அந்த ராஜா, தன் வழிகளை தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினான். தேவன் இப்படி இருக்கிறார்னா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வழியை அவருக்கு நேராக வேண்டும், நேராக்க வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய வழிகள் நமக்கு நேராக இருக்கிறது, நாம் ஆனால் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். நிறைய விஷயங்கள் நமக்கு நேராக நம்ம செய்வோம். என்ன செய்வோம் அப்படின்னா,
இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இந்த காரியத்தை செய்வேன் இது எனக்கு ரொம்ப இஷ்டம் அதனால நான் இத வாங்குவேன் இது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இத எப்படியாவது இந்த விஷயத்துல இப்படியே பேசி அப்படியே சமாளிச்சி அப்படியே நான் விட்டுருவேன் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆனா அவங்களே எனக்கு பகைக்க முடியலையே அதனால அவங்களை கொஞ்சம் சாந்தி படுத்துற மாதிரி அந்த மனுஷரை சற்று பிரியப்படுத்தும்படிக்கு நான் செஞ்சுக்கிறேன் வீட்டில் நடக்கிற விசேஷங்களில் இதை பார்க்க முடியும் திருமணம் வீடு பிரதிஷ்டை இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு லேட்டாக வந்தாலும் ஆராதனைக்கு கல்யாண ஆராதனைக்கு காலதாமதமாக வந்தாலும் அவங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடணும் 10 மணிக்கு வந்து 11:30 முடிக்கணும் அப்படின்னா 10:30 மேலே வந்தாலும் 11:30 முடிச்சு விட்டுற மாட்டாங்களா அப்போ இது யாருக்கு நேரா விருந்தினர்களுக்கு நேரா இல்ல விருந்து கொடுக்கணுமே நேராயிருமே அப்ப விருந்தினர்களுக்கு நேராக என் வழி இருக்கிறதா சிலவற்றில் எனக்கு இது பிரியம் இதை செய்யணும் அப்ப எனக்கு நேராக வழி யாரோ ஒரு மனுஷரை பிரியப்படுத்த வேற ஒரு சூழ்நிலைக்காக இதற்காக நான் இந்த வேலையில் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் நான் இப்படி வாழ்ந்தால்தான் இல்ல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தால்தான் நான் இந்த வேலையை நீடிக்க முடியும் எனவே எனக்கு வேலைக்காக இதை நான் செய்கிறேன் நான் இந்த சமுதாயத்தில் வாழும்படி நான் இப்படி இருக்கிறேன் இந்த ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன் என்றெல்லாம் வேலைக்காகவோ வேலை தந்தவர்களையோ இல்ல குடும்பத்தினரையோ என்னையோ வேறு யாரையோ ஏதோ காரியங்களையோ பணத்தையோ பொருளையோ முன்னிறுத்தி அதற்கு நேராக வாழும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கவே மாட்டார் ஹாலலூயா ஹாலலூயா அந்த ராஜா தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக்கினான் எங்கேயுமே அங்க இங்க ஒரு பிசுறு ஒரு சின்ன சின்ன ஒரு மாறுதல் மாறுபாடு கூட கிடையாது இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா கர்த்தருக்கு நேராக நம் வழிகள் இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 119:59 119:59 என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் நேராக திருப்பினேன் சங்கீதக்காரர் சொல்றார் நான் அப்படியே போயிட்டே இருந்தேன் அவர் சொல்றது அப்படிதான் இருக்குது ஆனா என் வழிகளை சிந்தித்து கொண்டேன் நான் எங்க போறேன் எந்த வழியில போயிட்டு இருக்கிறேன் என்பதை நான் சிந்தித்தேன் என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் நான் அப்படி ஒரு பக்கமா போனேன் ஆனா உம்முடைய என் வழிகளை நான் சிந்தித்த போது உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக உம்முடைய வசனத்துக்கு நேராக உம்முடைய வேதத்துக்கு நேராக என் வாழ்க்கையை என் பாதையை என் நடையை என் வழியை திருப்பினேன் ஹாலலூயா ஹாலலூயா அவ்வளோ பெரிய அந்த சங்கீதக்காரருக்கே திருப்ப முடியும்னா உங்களுக்கு எனக்கு திருப்ப முடியாதா ஹாலலூயா ஹாலலூயா இன்றைக்கு வசனங்களை வாசிக்கிறோம் இனி நம்முடைய சபையில் இந்த டிசம்பர் முடியும் போது ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலரை சப்மிட் பண்ணும்போது பார்த்தா தெரியும் இப்போ சிலர்லாம் 12 முறைக்கும் அதிகமாக வாசிச்சிருவாங்க சிலர் 10 முறை, 8 முறை, 7 முறை, 9 முறை இனி 2 முறை சிலர் 1 முறை வாசிச்சிருப்பாங்க ஒரு வருஷத்துல அப்ப எத்தனை முறை வாசித்தாலும் வாழ்க்கை நம்முடைய வழி நம்முடைய பாதை எதற்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது வேதத்துக்கு நேராக தான் போகுதா இல்லைன்னா சுயத்துக்கு நேராக போகுதா இல்லை வேறொரு மனுஷரை பிரியப்படுத்தும்படி போகுதா யாருடைய கண்களை பிரியப்படுத்தும்படிக்கு அலங்கரிக்கிறோம் யாருக்காக நாம் வாழுகிறோம் யாருக்காக பேசுகிறோம் யாருக்காக உடுத்துகிறோம் அது நமக்கு நம்மளை கேட்டால் நல்லா தெரியும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ளணும் நம்ம யாரா சொன்னா ஒத்துக்கவே மாட்டோம் ஏதோ ஒன்று எடுத்துறேன் உடுத்துறேன் போ அதெல்லாம் யாரோ ஒரு சிலர் அப்படி இருக்கலாம் இல்லாம என்ன பண்ணுவோம் வஸ்திரம் உடுத்தினால் தலை சீவினா கண்ணாடி முன்னால் நின்று நாம் நன்றா ஓரளவுக்கு திருப்தியா இருந்தாதான் என்ன பண்ணுவோம் அதோட வெளியே வருவோம் உண்மைதானே நான் சொல்றது எல்லா சுயத்தை வெறுத்துட்டீங்களா கண்ணாடியே பார்க்கறது இல்லையா நமக்கு அப்படி ஒரு திருப்தி இல்லையா நம்மை திருப்தி படுத்துறது அது மட்டுமல்ல நான் இப்படி போனா யாரு என்னை என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்க அதுக்கு நான் வந்து அருவறுப்பா அசிங்கமா வித்தியாசமா வரணும் விகாரமா வரணும் அப்படி நான் சொல்லல யாரோ பார்க்கும்படி யாருடைய கண்களையோ திருப்திப்படுத்தும்படி யாருடைய பார்வையிலோ மெச்சிக்கொள்ளத்தக்க விதத்தில் வாழ வேண்டும் என்று நாம் ஒரு நாளும் நாம் நினைக்க கூடாது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும்
இல்லை அவர் உள்ளாகவும் பார்க்கிறார் வெளியாகவும் பார்க்கிறார் அவர் மெச்சிக்கொள்ள அப்போ வஸ்திரம் கெட்டும் போது நினைக்கணும் ஆண்டவரே நான் வஸ்திரம் நான் போடுற வஸ்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஆண்டவரே மனைவிமா சாதாரணமா கணவன் மாட்ட கேட்பீங்க அப்படிதான் நல்லா இருக்குதா என் ட்ரெஸ் இந்த சாரி நல்லா இருக்குதா அவரே எடுத்து கொடுத்தாலும் அவருக்கும் மறந்துருக்கும் நீங்க கட்டிட்டு கேட்டப்புறம் இது நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னப்புறம் அவருக்கு ஞாபகம் வரும் அப்போ அதை பார்த்துட்டு நல்லா இருக்குதா என்று நம்ம கேட்டு சந்தோஷப்படுறோம் ஆத்தும மனவாள நான் இயேசு கிட்ட கேட்கணும் இயேசப்பா நான் உடுத்துற ஓட நல்லா இருக்குதா ஒருத்தரோட பேசி முடிச்சப்புறம் கேட்கணும் பேசும்போதே கேட்கலாம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஆண்டவரே மனசுல கேட்கணும் நினைச்சு பார்க்கணும் நான் பேசுறது ஆண்டவருக்கு பிடிக்குமா என் செயல் ஆண்டவருக்கு பிடிக்குதா இந்த மொபைல் என் கையில வச்சு நான் பார்த்துட்டு இருக்கிறேனே நான் பார்க்கறது அவருக்கு பிரியமா இருக்குதா பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்குதா பரிசுத்தமானதை தான் நான் பார்க்கறேனா பிரயோஜனம் உள்ளதை பார்க்கறேனா வீணானதை பார்க்கறேனா என் டைமை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன் எனக்கு நேரத்தை தந்த ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறேன்னா அவர் துக்கப்படுறாரா என் பாதை எப்படி இருக்குது என் வழி எப்படி இருக்கிறது என்று நாம் அவரிடத்துல கேட்கணும் ஒரு வருஷம் இறுதி பகுதியில வந்திருக்கிறோம் நம்ம சீர்தூக்கி பார்ப்போம் ஆண்டவர் சமூகத்துல என்னென்ன கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் எப்படி எப்படி பாதையை நடக்கிறீர்கள் நீங்கள் நடக்கிற பாதையில நின்று சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி உங்க வழியை சிந்தித்து பாருங்க 119:59 வாசித்தோம் அல்லவா அந்த வழியை சிந்தித்து பாக்குறாரா நான் போயிட்டு இருக்கிறது சரிதானா நல்ல பாதை தானா நேர் வழி தானா கொஞ்சம் மாறி இருக்குது அந்த வசனத்தின்படி கொஞ்சம் டேர்ன் பண்ணுவோம் அந்த சைக்கிளோ எதுனாலும் அப்படி கொஞ்சம் திருப்புவோமே அதே போல வாழ்க்கை பாதையை சற்று திருப்புவோம் இந்த வசனம் இப்படி எல்லாம் சொல்லுது இப்படி எல்லாம் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிதானே இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணம்தானே அலங்காரம் என்று சொல்லுகிறது அதுதானே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது ஒருவேளை நான் ஏராளமான ஆயிரக்கணக்கான பணங்களை கொடுத்து உலக அலங்காரத்துக்கு ஏதுவானவைகளை வாங்கினாலும் அது தேவனுடைய பார்வையில குப்பையாக அல்லவோ இருக்கிறது என்ன குப்பை உலகமும் அதில் உள்ள அனைத்தும் ஒளிந்து போகும் ஒளிந்து போகும் ஒளியாத அலங்கரிப்புல உள்ள எனக்கு தந்திருக்கிறார் அதுதானே வெளியேற பெற்றது என்று சொல்லி வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி அந்த வசனத்தின் வழியிலே நடக்க ஆரம்பிப்போம் ஹல்லேலூயா அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் கர்த்தர் அதை விரும்புகிறார் அலங்கரிப்பை அலங்கரிப்புன்னு சொல்லும் போது சகோதரிமார்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதுல எனக்கு கொஞ்சம் அழகு இல்லாததுனாலே தானே நான் இதை கொஞ்சம் அலங்கரிக்கிறேன் வசனத்துல அப்படி இருக்குது இல்லையா நம்ம லட்சணம் இல்லாதவைகளுக்கு கொஞ்சம் அலங்காரம் பெறும் கொஞ்சம் அலங்காரம் வேணும் அப்போ அப்படி அது ஒரு அது போல நானும் எனக்கு கொஞ்சம் இதுல லட்சணம் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுல எனக்கு கொஞ்சம் அழகு இல்லை அப்படின்னா என்னவான் தெரியுமா நம்மை உண்டாக்கின கர்த்தரை நாம் அவமதிக்கிறோம் நம்மை உருவாக்கினவரை நம்ம வந்து என்ன சொல்றோமா ஆண்டவரே நீர் வச்ச மூக்கு எனக்கு அழகா இல்லை நீர் வச்ச கண்ணு இந்த கண்ணு இமை இதெல்லாம் சிலருக்கு எவ்வளவு அழகா இருக்குது அப்ப நான் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணனாதான் அது அலங்காரமா இருக்கும் இங்க இங்க கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டி இப்படியெல்லாம் விட்டாதான் கொஞ்சம் மங்கி கிராப் மாதிரி பண்ணி விட்டாதான் என்ன பக்கம் அழகா இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா சிலருக்கு தோணும் பார்க்கும்போது என்ன குரங்கு மாதிரி இருக்குது முடி நீங்க குரங்குக்கு பார்த்துருக்கீங்க முடியெல்லாம் கொஞ்சம் அங்கங்க கிடக்கும் அதுக்கு பேரே மங்கி கிராப் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி வெட்டி விடுவாங்க சின்ன குழந்தைகளுக்கு ஆனால் நான் இங்கே அதிகம் பார்த்ததில்ல திருநெல்வேலி மாவட்டம் அந்த சில இடங்களை நான் பார்த்துருக்குறேன் அப்போ அதையே அந்த மங்கி கிராப்பை நம்ம வெட்ட போகிறோம் ஒருவேளை நிறைய வெட்ட மாட்டீங்க சிலர் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வெட்டி விட்டுருப்பீங்க ஆண்டவர் நினைப்பார் ஆண்டவர் வருத்தமாக இருக்கும் நான் இந்த பிள்ளையை இவ்வளோ அழகாக உருவாக்கி வச்சிருக்கிறேன் ஆனால் இதுக்கு மேலே இது நான் அழகான இமையை கொடுத்துருக்கும் போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் முடியெல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு லைன் பண்ணி விட்டுருக்காளே எனக்கு பார்க்க வருத்தமாக இருக்குது நான் செய்த என்னுடைய அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு சொல்லி இவன் என்னுடைய கைக்கு மேல தன்னுடைய கையை வைத்து எனதுலமோ செய்து வைக்கிறாளே என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிறார் மனஸ்தாபப்படுகிற சில பிள்ளைகள் கேட்பாங்களாம் அம்மா மட்ட எதுக்குன்னு இப்படி அழகு இல்லாம பெத்து போட்டீங்க அந்த பிள்ளையை பாரு எப்படி இருக்கு இந்த பிள்ளையை பாரு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களாம் இது மாதிரி பரம தகப்பன் இடத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இல்லை வேற வேற வேலைகள் செய்கிற ஒவ்வொருவரும் இப்படிதான் பரம பிதா கிட்ட சொல்றோமா என் நேரத்துக்கு இப்படி படைச்சிடான்றவரை கொஞ்சம் இந்த முடியெல்லாம் எடுத்து விட்டு படைச்சா நல்லா இருக்குமே அவருக்கு செஞ்சு காட்டின மாதிரி இருக்குது அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகள் பரம பிதாவினால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ
பிள்ளைகள் ஆவியின் அச்சாரத்தை பெற்றவர்கள் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஒருபோது இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது போலதான் ஆண்டவரே நீர் இந்த காதை உருவாக்குனது நல்லாதான் இருக்கு, ஆனா அதுல ஒரு ஓட்டை போட்டு ஏதாவது ஒண்ணு கெட்டி தொங்க விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு செய்து காட்டுறமா. இது நான் நினைக்கிறதுங்க. நிச்சயமா ஆண்டவர் வருத்தப்படுவாரு. மனுஷன் ஆண்டவர் அழகா உருவாக்குனாராம், செம்மையானவனாக உருவாக்குனாராம். அநேக உபாய தந்திரங்களை மனுஷன் அவனுக்காக தேடிக்கொண்டார் என்று வசனத்துல இருக்குது. வாசிச்சிருக்கீங்களா? தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உருவாக்கினார், அவருடைய மகிமையினால் நிறைத்து உருவாக்கினார். ஆனால் மனுஷனோ உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார். அவனுக்கு தெரிந்த இந்த புத்தியை வைத்து எதையதையோ செய்து அதை அவருடைய சிருஷ்டிப்பையே கெடுத்து போட்டு நிலைமையில் மாறிவிடுகிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷ இறுதி பகுதியில வந்திருக்கிறோம். இதை கூட நீங்க யோசிச்சு பாருங்க. நேர் வழியில இருக்கிறீங்களா? வசனத்தின் வழியில இருக்கிறீங்களா? ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களிடத்துல ஆவலோட வந்திருக்கிறார். நான் உன்னை உருவாக்கினேன் மகளே, என்ன நீ திருப்திப்படுத்து, என்ன நீ சந்தோஷப்படுத்து, என்ன நீ மகிழ்ச்சியாக்கு, என்னை நீ பிரியப்படுத்து. யார் யாரையோ பிரியப்படுத்தணும்னு நினைக்காத. உலகத்தில் உள்ளவர்கள் உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் அழிந்து போ. நான் தான் நித்திய காலமா, நீ என்னோட நித்திய காலமா வாழ இருக்கிற. என்ன போல என்ன பிரியப்படுத்தி வாழ, என்ன போல நீ மாறு என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. நேர் வழியிலே செல்லும்படி அழைக்கிறார். கோணலான வழிகள் வேண்டாம், கோணலான வழிகள் வேண்டாம். தீர்க்கதரிசியை கொண்டாண்டோ சொல்லும்போது மிக அழகாக அவர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்களா, ஆலோசனை அவருடைய அவர்கள் ஆலோசனை கொடுக்கும்போது ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து ஆலோசனை கொடுத்தா பொல்லாத வழிகளை விட்டு ஜனங்கள் திரும்புவார்கள் என்று எரேமியா தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அந்த வார்த்தைகளின் மூலம் திரும்ப வேண்டும். பொல்லாத வழிகள் நீங்கள் நினைப்பீங்க, என்ன இது பொல்லாத வழியா, நான் கொஞ்சம் தானே இப்படி இப்படி பண்ணுறேன், கொஞ்சம் தானே அப்படி இப்படி பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் நேர் வழி இல்லாத வழியெல்லாம் என்னதான், கோணலான வழிதான். அதுல சந்தேகமே கிடையாது. நாம கோணலான வழியில போக வேண்டாம். கோணலும் பிலிப்பியர்ல படிக்கிறோம் அல்லவா, பிலிப்பியர் 2:14-16 வரை உள்ள வசனங்கள்ல, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், உங்க கையில வசனத்தாண்டவ தந்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தார் அல்லவே, தேவனுக்காய் வாழுகிறவர்கள் அல்லவா, ஜீவ வசனத்தை பிடித்திருக்கிறவர்கள் ஆகிய நீங்கள் என்ன பண்ணணுமா, கோணலும் மாறுபாடுமான அந்த சந்ததியை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி அழகா ஆண்டவர் புத்தி சொல்லி கொடுக்கிறார். பிலிப்பியர் 2:14-16 வரை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் பிலிப்பி சபைக்கு மிக அழகாக சொல்லி இருக்கிறார். இதுல இன்னும் கூட நம்ம கொஞ்சம் ஆழமா பார்த்தா, சில நேரத்துல நேர்வழி இல்லாம ஏன் கோணலான வழியில போயிடுறோம் அப்படின்னா, நமக்கு சில நேரங்களிலே சில வருத்தங்கள், சில வேதனைகள், சில துக்கங்கள், சில கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், கோபம், இந்த மாதிரிப்பட்ட சில காரியங்கள் உள்ளத்துல இருக்கும்போது நேர் வழியை விட்டு மாறிடுவோம். என்ன அப்படின்னா, சில நேரத்துல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்களுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு நல்ல காரியம் நீங்க செய்றீங்க, அந்த நல்ல காரியத்துக்கு அநேகரை அழைக்கிறீர்கள். அழைக்கும் போது ஒரு சிலரை குறித்து ஞாபகம் வந்த உடனே, அவங்கெல்லாம் அன்னைக்கு இப்படி செய்தாங்க இல்லையா, இப்படியெல்லாம் பேசினார்களே என்னை குறித்து, இப்படியெல்லாம் நடந்ததல்லவா, அதனால அவர்கள் என் சந்தோஷத்துல வர வேண்டாம். இப்ப என்ன ஆயிருது, நேர் வழிக்கு உள்ளத்தின் பகை, கோபம், வருத்தமாக கூட இருக்கட்டும், கசப்பா இருக்கட்டும், எதுனாலும் அது ஒரு தடையாக மாறி அந்த நேரே போற அந்த ஆற்றின் குறுக்கே ஒரு கல் மாதிரி போயிருது. உடனே இந்த தண்ணி என்ன ஆயிரும், திரும்பிடும், திரும்பி வேறு பக்கம் போயிருது. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நினைவுகளில், நம்முடைய வழிகள் எப்படி ஆயிருது, நேர்வழியா போயிட்டு இருக்கிறோம், அந்த நபர் மேலுள்ள வருத்தம், கோபம், எரிச்சல் நம்மை அப்படியே கோணலான வழிக்கு மாற்றி விடுகிறது. நம்முடைய சந்தோஷத்தில் அவர்களுக்கு பங்கு வேண்டாம் என்று சொல்லி விடுகிறோம். அப்போ நமக்கும் கர்த்தருக்கும் இடையுள்ள காரியத்தில் நாம் கர்த்தரோடு நடந்து கொள்கிற விதத்தில் எத்தனை நேரம் குறைவுபடுகிறோம், எவ்வளவு முறை அவரை வருத்தப்படுத்துகிறோம், அப்போதெல்லாம் அவர், இவளுக்கு என் சந்தோஷம் வேண்டாம், இவளுக்கு என் நன்மை வேண்டாம், இப்படி செஞ்சால அந்த நன்மையை கொடுக்க வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம்னு நமக்கு வைத்து விட்டார் என்றால் நாம் நம்முடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக மாறிவிடும். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட
வருத்தங்கள் கோபங்கள் எரிச்சல் இப்படிப்பட்ட காரியம் கூட உன் நேர் வழியை விட்டு ஒன்ன திருப்பிற கூடாது. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருகிற நல்ல வார்த்தைகள். ஆண்டவருக்கு நேராக்கி நம்மை சீர்படுத்தி அவருடைய நல்ல வழியிலே நேர் வழியிலே நாம் நடப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா. கடைசியாக நெருக்கமான வழியா விசாலமான வழியா? நெருக்கமான வழியா விசாலமான வழியா? மத்தேயு 7:13-14 வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம். மத்தேயு 7:13-14, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இங்கே ரெண்டு காரியம் சொல்லி இருக்குது, நெருக்கமான வழி, இன்னொன்று விசாலமான வழி. கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமாக இருக்கிறது. சில நேரத்தில் சில இடத்துக்கு நம்ம போன அந்த கேட்டெல்லாம் எப்படி இருக்கும், நல்லா விசாலமாக இருக்கும், விரிவாக இருக்கும். இன்னும் சில இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்முடைய ஒரு கால் மட்டும் உள்ள போகிற மாதிரி ஒரு சின்ன வழி, அப்புறம் ஆனால் நமக்கு நுழையிறதுக்கு முடியும், மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்படியே ஒரு கால் வச்சு போகிற மாதிரி அப்படி சைடாக தான் சில நேரம் போக முடியும். அப்படி ஒரு நல்ல நெருக்கமான வழியும் இருக்கும். வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜீவனுக்கு போக வேண்டுமானால், நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டுமானால் நீ நெருக்கமான வழியில் போய் தான் ஆக வேண்டும். ஹாலேலூயா ஹாலேலூயா. அவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்களே, நான் மட்டும்தான் இதை பேச முடியல. அவங்கெல்லாம் இந்த விஷயத்துல சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க, எனக்கு இந்த மாதிரி செய்ய முடியல, என பரியாசம் பண்ணுதல் தகாது, ஸ்தோத்திரம் செய்தலே தகுன்னு வசனம் சொல்லுது, அதனால நான் எல்லாரும் போல பரியாசம் பண்ண முடியல. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சந்தோஷமா வார்த்தைகளை பேசி சிரிப்பது தவறு கிடையாது, ஆனா பரியாசம் பண்ணுவது தகாது. தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேணும் தகாது. இது ஒரு உதாரணம். வாழ்க்கையில் இப்படி அநேக விஷயங்கள்ல நம்ம சில நேரம் நினைக்கிறோம், நான் தேவ பிள்ளையா இருக்கிறதுனால, நான் ரட்சிக்கப்பட்டதுனால, நான் கிறிஸ்துவுக்காக வாழுவதனால் இந்த நெருக்கமான வழியில் போக வேண்டியதாக இருக்கிறது. எல்லாரை போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருந்தும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாம் அனுபவிக்கலாம், வாழலாம், அனுபவிக்கிறதற்கு தானே தேவன் படைத்திருக்கிறார். உண்மைதானே, அனுபவிக்க தானே தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் ஒரு தேவ பிள்ளை என்பதால் எனக்கு என்ன தகுதி, இதை நான் அனுபவிக்கும் போது இது எனக்கு தகுதியாக இராது, அதனால் இது எனக்கு வேண்டாம். ஹாலேலூயா ஹாலேலூயா. இப்படி பல காரியங்களையும் வசனத்தை வைத்தே பார்த்து 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 வேத வசனப்படி போகும்போது பல நேரங்களிலும், பல நேரம் இல்லை, எல்லா நேரமும் நெருக்கமான ஒரு வழியில தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று மாத்திரம் நமக்கு நல்லா தெரியும், இந்த நெருக்கமான வழியில் போகும்போது என் தேவன் எனக்கு தருகிற நித்திய ஜீவனாகிய கிருபையை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். ஹாலேலூயா. ஒரு நாளில் இயேசு வருவார், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். அவர் பலன் கொண்டு வரும்போது நெருக்கமான பாதையில நான் போன எனக்கு நிறைவான பலனை எனக்கு தருவார். ஹாலேலூயா. எழுந்து நிற்போமா, ஜப நிலைமையில தேவ சமூகத்தில் எழும்புவோமா? ஹாலேலூயா ஹாலேலூயா. அந்த நாளை நினைத்து இவ்விதமான வழியில் அவரோடு கூட நட நினைக்கிறோம். அவ என்னுடைய சகோதரி இல்லை, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க யாரோ ஒருவர் வாயில வந்ததெல்லாம் பேசுறாங்க, இல்லாததெல்லாம் பேசுறாங்க, ஆனா நியாயமா கூட நான் சில காரியங்களை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா இன்னும் ரொம்ப பிரச்சனை வந்துடும். நான் தேவ பிள்ளை அல்லவா, நான் பிரச்சனைக்கு காரணமா மாறலாமா, அதனால நான் இந்த வழியில நடக்கிறேன், இந்த நெருக்கத்துக்குள்ள நான் இருக்கிறேன் என்று நினைக்கிறீங்களா? உன்னை நெருக்கத்திலிருந்து கத்தர் விசாலத்துல கொண்டு வருவார். நீங்க நெருக்கமான வழியில நடந்தீங்கன்னா உங்களை
அவர் விசாலத்தில் கொண்டு வருவார், சீக்கிரத்துல விசாலத்துல கொண்டு வருவார். ஹாலலூயா 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 ஹாலலூயா. ஜீவனுக்கு போகிற வழியில நடப்போம், நேர் வழியில் நடப்போம், நேர் வழியில் நடப்போம். யோதாம் தன் வழியை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக்கினான், நேராக்கினான். ஆமென். அதனால அவன் பலப்பட்டான் என்று சொல்லி இருக்கிறது. நீங்க பலப்படணுமா, பலப்படணுமா? நீங்க நினைக்கிறீங்க வீட்டுல என் பிள்ளைகள் கூட நான் சொன்ன வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை, என் வார்த்தைக்கு பலன் இல்லை, நான் ஒண்ணுமே சொல்ல முடியல, ஒண்ணுமே செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா? உங்க வழியை கர்த்தருக்கு நேராக்குங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வார்த்தை வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது. அவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ரிபமா ரதன ஷமமா வரி திரி பிகபலபா. ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாத வாக்கு வல்லமை தருகிறவர் அவர் அல்லவா? அவருக்கு நேராக்குங்க. பிள்ளைகளுக்கு நேராக்காதீங்க, புருஷனுக்கு நேரா கோபப்படாதீங்க, மற்ற காரியங்களுக்கு நேரா எரிச்சல் அடையாதீர்கள். கர்த்தருக்கு நேராக்குங்கள், கர்த்தருக்கு நேராக்குங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அதை கேட்டு அதற்கு நேராக நடக்க அர்ப்பணிங்க, வசனத்துக்கு நேராக நடக்க அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல வழியா பொல்லாத வழியா எந்த வழியில நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? ரிபலரத நமோஷம் அமாரியா தலரம. பூர்வ பாதைக்கு கடந்து வாருங்கள், பூர்வ பாதைக்கு கடந்து வாருங்கள். இன்று கர்த்தருங்களை அதற்காக அழைக்கிறார், பூர்வ பாதைக்கு கடந்து வாருங்கள். ஆமே நாமே நாமே. நினைவுல வருதா எந்த காரியம் ஞாபகத்துல வருதுன்னா, அன்னைக்கு இப்படி இருந்தேன் ஆண்டவருக்கு முன்பாக, அன்னைக்கு நான் ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செஞ்சேன், அன்னைக்கு நான் இப்படி ஒரு காரியம் கர்த்தருக்காக நான் செய்தேன், இன்னைக்கு நான் இப்படி சோர்ந்து இருக்கிறேனே, இப்படி முடியாம நான் கிடக்கிறேனே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்ன உங்க சமூகத்துல தருகிறேன், மறுபடி 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 அந்த பூர்வ பாதையில கடந்து வர எனக்கு பலன் தாங்கப்பா, பலன் தாங்க. யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கேளுங்க, ஆசையா கேளுங்க. எனக்கு ஆசை ஆசையா இருக்குதுப்பா பூர்வ பாதையில நடக்க, எனக்கு பலன் இல்ல, பலன் இல்ல. அந்த தீர்மானங்கள் எடுக்கத்தக்க எனக்கு ஒரு பலன் தைரியம் இல்ல. என்னை பலப்படுத்துங்க ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே. பூர்வ பாதையிலே நடக்க எனக்கு பலன் தாரோ. என் பெற்றோருமை பின்பற்றின அந்த மகிமையான வழியிலே அப்பா, அந்த தியாகமான வழியிலே, அந்த தீர்மானம் உள்ள வழியிலே நடக்க எனக்கு பலன் தாரும் அப்பா, பலன் தாரும் அப்பா. நீங்க அந்த பூர்வ பாதையில வந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களும் உங்க பின்னால் அந்த பூர்வ பாதையில வந்துருவாங்க, வந்துருவாங்க, வந்துருவாங்க. பூர்வத்தில் தங்களை அலங்கரித்த ஸ்திரீகளை போல, பூர்வத்திலே தங்கள் புருஷனிடத்தில் பயபக்தியா இருந்த ஸ்திரீகளை போல. ஆமே நாமே நாமே. பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வில் பிரச்சனையா இருக்குதா சகோதரி? உங்களை பூர்வ பாதைக்கு மறுபடி கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. க்ளோரி. மறுபடி 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 கர்த்தருக்குள்ளாக கடந்து வருவோம், கடந்து வருவோம், பூர்வ பாதையில கடந்து வருவோம். தீமால அரந்தலனம் ஓர் யாந்தலனம் அஷபபப பரிபிரி பிரி பிரி பிக்கபால பல ஓர் யாந்தலனமா. தூமல அரந்தலனம் அரபதனம் ஒஷனம் ஓர் யாந்தலனமா. அரிகல ராதரமா. ஆவியானோர் பலன் தருவார், ஆவியானோர் பலன் தருவார். அப்போ வாழ்ந்த காலம் வேற, இப்போ வாழ்ந்த காலம் வேறன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை. எக்காலத்திலும் மாறாத இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அன்சேஞ்சிங் காட். ஒரு நாள் மாறி போறது இல்லை. மாறாதவருடைய பிள்ளை நீங்க மாறவே மாட்டீங்க, அவரை போல மாறி வருவீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அர்ப்பணிச்சிட்டீங்களா வழியை? அர்ப்பணிச்சிட்டீங்களா வழியை? கர்த்தருக்கு நேராக்கிட்டீங்களா? வசனத்துக்கு நேராக்கிட்டீங்களா? அவருடைய வார்த்தைக்கு நேராக்கிட்டீங்களா? பூர்வ பாதையில வந்துட்டீங்களா? ஹல்லேலூயா. நெருக்கமான வழியில நடக்கிறேங்க, கவலையை விட்டுட்டீங்களா? நெருக்கமான வழிக்கு தான் பெரிய பலன். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கன மகிமையை கொடுக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். சத்தியத்தின் நிமித்தம் கஷ்டப்படுறீங்களா? உங்களை உறவினர்கள் நெருக்கிறாங்களா? சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஐயோ இந்த கல்யாண வீட்டுல போனாலே இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு வருத்தப்படாதீங்க. சாட்சியா நிறுத்துற நேரம் வந்துருச்சு, வந்துருது, வந்து வந்து விட்டது. அவருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற நேரம் வந்து விட்டது. தேவ பிள்ளையே, உங்க நேர் வழியை விட்டு மாறி போயிடாதீங்க, கோடலான வழிக்கு போகாதீங்க, நல்ல வழியை விட்டு பொல்லாத வழிக்கு போயிடாதீங்க. நெருக்கமான பாதை தான், ஆனா அது ஜீவனுக்கு ஏதுவா
விசாலமான பாதை அதை விட்டு விசாலமான வழியில போயிராதீங்க விசாலமான வழியில போயிராதீங்க ஹalleluya பலபரபோதிரிபிக்க பலபலபரியந்தலரபோஷரபோரியாலபரபோ தீமலரந்தலரபோரியாலபரபதி பலபரபதிரபரபக்கபரபதனமோஷனமோரியந்தலனம நீகாலரதரபோரியாலபலபரபதனமோஷரபோரியாலபரபரப ஹalleluya எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வீர் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த ஜீவனக்கேதுவான பாதையில் நடப்பது ஆமென் உள்ளத்தில் சொந்தமானார் அவரை விட்டுறாதீங்க பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த இந்த உலகத்துக்கே பரலோகத்துக்கே சொந்த பற்றிக்கொள்ளுவதை விட்டு உலகத்தை பற்றிக்கொள்ள வேண்டாம் அவரை பற்றிக்கொள்ளுவோம் இயேசுவை பற்றிக்கொள்ளுவோம் இயேசுவுக்காக வாழுவோம் ஆமென் ரிபலரதன மோஷன மோரியந்தலன மரபதன மோரியந்தலனம ரிபல மரபதன மோரியால பலபரமோ திரிபிக்க பலபரமோ திரிபிலாரியாதன மோஷ பலபரியாதன மோரியா லீரா திரபல மோரியால பரமோ உமக்காக வாழ்வே ஆண்டவரே உமக்காக வாழ்வே அப்பா உம்முடைய வழியிலே நடப்பே ஆண்டவரே நேர் வழியிலே நடப்பேனப்பா நல்ல வழியிலே நடப்பேனப்பா நித்திய ஜீவ பாதையிலே நடப்பேன் ஆண்டவரே நெருக்கமான வழியா இருந்தாலும் உங்களோட கூட நடப்பேன்ப்பா நீங்க என்னோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கிறதுனால உங்களோட நான் நடப்பேன்ப்பா நடப்பேனப்பா என்னை உமக்கே தந்திருக்கிறேனப்பா உமோடு நடப்பேனப்பா உமோடு நடப்பேன் இந்த வருஷத்துல சில நேரங்களிலே கொஞ்சம் கொஞ்சம் தவறுகள் மாறுதல்கள் வந்ததுண்டு மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா என் வழிகளுக்கு தக்கப்படி எனக்கு சரி கட்டிராதீங்கப்பா உங்க மிகுந்த கிருபையினால என்னை நேசித்து நடத்தும் ஆண்டவரே நடத்தும்ப்பா நடத்தும்ப்பா Thank you, Lord. ஜெபனல மேல் அப்படியே அமர்ந்து கொள்ளுவோம் ஹல்லேலூயா எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே அப்பா இந்த பகல் வேளையில் உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி ஜெபித்து அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீ தந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் எங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்க்கும்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே அப்பா வாய்ப்பை கொடுத்தீரே எத்தனையோ பேர் கொஞ்சம் கூட சிந்திக்க நேரம் இல்லாமல் இவ்வுலக வாழ்க்கையிலே முடிவை அடைந்து விடுகிறார்கள் ஆனால் எங்களுக்கோ எங்களுக்கோ கிருபையாய் நீர் வாழ்க்கையிலே சீர்தூக்கி பார்க்கிற எத்தனை நேரங்களை தருகிறீரப்பா அந்த நேரங்களை பயன்படுத்தி சீர்பட்டு கொள்ள கிருபை தாரும் திரும்ப சீர்பட்டு கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்போ நீங்கள் திரும்ப எங்களுக்கு இறங்குவீராண்டவரே நன்மை செய்வீரப்பா மேன்மை அடைய செய்வீராண்டவரே எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிக்கிற நாளா இருக்கட்டும் ஆண்டவரே தொடர்ந்து எங்களுக்குள்ளாய் மகிமையான கிரியை செய்யும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா
சீர்பட்டுக்கொள்ளும்படி அர்ப்பணித்த உங்களை தேவன் மறுபடியும் அவருடைய சீரிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமேன், ஆமேன்.